மேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ஆயுள் தண்டனை கைதி ஒருவர் தப்பி ஓடியுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முரளியிடம் கேட்கலாம். வணக்கம் முரளி, எந்த கைதி தப்பி ஓடியிருக்காங்க? அவர் தப்பி ஓடியதற்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள் அவர் செஞ்சிருந்தார்? இது தொடர்பான கூடுதல் விவரங்கள். வணக்கம். இந்த வேலூர் மாவட்ட பள்ளிக்கொண்டு அடுத்த அந்த கீழ்வெட்டுவானம் பகுதியை சேர்ந்தவர் வந்து நந்தா என்கிற நந்தகுமார். இவர் பணத்துக்காக அதே பகுதியை சேர்ந்த ஒருவரை வந்து கடந்த 2018 ஆண்டு கொலை செய்த வழக்கில் பள்ளிக்கொண்டா காவல் நிலையத்திலிருந்து கைது செய்யப்பட்டு அவர் வழக்கு பதிவு செய்த நிலையில 2019 இருவருக்கும் அந்த இவருக்கு வந்து வேலூர் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் மூலமாக ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த இதனையடுத்து அந்த நந்தா என்கிற நந்தகுமார் 2010 முதல் இந்த வேலூர் மத்திய சிறையில ஆயுள் தண்டனை கைதியாக அந்த தண்டனை பெற்று வந்தார். இந்த நிலையில இன்று காலை மத்திய சிறையில் எதிரே உள்ள அந்த சிறைத்துறைக்கு சொந்தமான அந்த கட்டிடத்தை, அதாவது மீட்டிங் வளாகமாக என்று சொல்லப்படும் அந்த மீட்டிங் வளாகத்திலே அந்த மாற்று பணிகள் நடைபெற்று வந்தது. அந்த 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 பகுதியில் இருக்கக்கூடிய அந்த 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 மீட்டிங் ஹாலில் இருக்கக்கூடிய, அதாவது அந்த பொருட்களை வந்து மாற்று இடத்திற்கு வந்து மாற்று செய்வதும் அந்த 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 பகுதியை வந்து கிளீன் செய்வதுமாக இருந்து வந்தார்கள். இதற்காக அந்த சுத்தம் செய்யும் பணியில வந்து சிறைத்துறையில் உள்ள அந்த தண்டனை கைதிகள், அதாவது 21 பேர் வந்து அந்த தண்டனை கைதிகள் ஈடுபட்டுள்ளார். அதுல ஒருத்தர் வந்துதான் இந்த வந்து நம்ம தப்பியுடைய அந்த இவர். 21 பேர் வந்து அந்த மாற்று பணியில் ஈடுபட்டு போது கடைசியாக காவலர்கள் எண்ணி பார்க்கும் போது 20 பேர் மட்டுமே இருந்துள்ளார்கள். 21 நபரான அந்த நந்தா என்கிற நந்தகுமார் காணவில்லை என தெரிய வந்தது. அங்குள்ள சுற்று வட்டார பகுதிகளில் தேடியும் அந்த நந்தகுமார் கிடைக்காததால் அவர் தப்பி இருக்கலாம் என்ற கோணத்துல வந்து இந்த சிறைத்துறை காவலர்கள் வந்து அவரை தொடர்ந்து தேடி வந்தார்கள். ஆனாலும் வந்து அவர் வந்து அங்க அந்த பகுதியில எங்கேயுமே அவர் இல்லாதனால மேலும் தப்பியுடைய அந்த அந்த அவர் வந்து தப்பியோடியதாக வந்து சிறைத்துறை அதிகாரிகள் வந்து உறுதி செய்தனர்கள். இந்த நந்தா என்கிற நந்தகுமாரோடு கிட்டத்தட்ட சக கைதிகள் 20 பேர் சிறை காவலர்கள் விசாரணை மேற்கொள் அவர்களுடைய இந்த விசை அவர் எப்படி தப்பி ஓடினார், அவர் எப்படி வந்து உங்களுடைய பேசி கொண்டு இருந்தாரா, அவர் எப்படி வந்து அந்த வேலையை அந்த பகுதியில் அந்த வேலை செய்து கொண்டு இருக்கிறாரா, எப்படி அவர் தப்பி இருக்கிறார் அப்படின்ற வந்து கோணத்துல வந்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். ஆனால் அவர் தப்பி ஓடியது எப்படி என்பது மட்டும் வந்து இந்த சிறைத்துறை அதிகாரிகள் வந்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த பகுதிகளில் அந்தந்த அந்த மீட்டிங் ஹாலில் வந்து 21 பேர் மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். அதான் வந்து இந்த 21 பேர் மட்டுமே இந்த பகுதியை வந்து சுத்தம் செய்ய வேண்டும், அவர்களுக்கு தேவையான வந்து இந்த மீட்டிங் பகுதியை வந்து சுத்தம் செய்து சிறைத்துறைக்கு ஏற்றி அவர்கள் வந்து சுத்தம் செய்ய வேண்டும் என்று கருதி இருந்தார்கள். ஆனாலும் வந்து 21 பேர் மட்டுமே வந்து அந்த பகுதியை சுத்தம் செய்த நிலையில இவர் எப்படி வந்து அதே அந்த முழுக்க முழுக்க வந்து இந்த காவல்துறை கட்டுப்பாட்டில் இல்ல, அந்த சிறைத்துறை வந்து முழுமையாக வந்து கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இப்படி இருந்தும் அவர் எப்படி தப்பினார் என்றும் வந்து இந்த முத்துக்குமார் எப்படி தப்பினார் என்றும் வந்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். வேலூர் மத்திய சிறையிலிருந்து ஆயுள் தண்டனை கைதி ஒருவர் தப்பித்து ஓடியிருக்கிறார். இது தொடர்பான உங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி, வினோத்.